Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது பார்த்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹேண்ட் பிளெண்டர். நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து கேக் பண்ணணும், கேக்கில் க்ரீம் பண்ணணும்லாம் ஒரு ஆசை. நம்ம இந்த மாதிரி க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணோம்னா வந்து அந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து கென்ட் பிராண்டு, நம்ம இந்தியாவோட பிராண்டு தான். ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கென்ட்டில் ஆர்ஓ வாட்டர் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த இதுவும் வந்து ஹேண்ட் பிளெண்டரும் ஒரு ப்ராடக்ட் வந்து கென்ட்டோடது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் வாங்கினேன், யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா பீட் பண்ணுது. இந்த பீட்டர் வச்சு நம்ம க்ரீம் இதெல்லாம் வந்து பீட் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து எக்கு கூட நம்ம நல்லா இதில் வந்து பீட் பண்ணோன்னா நம்ம ரொம்ப ப்ளஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஆம்லேட் இந்த மாதிரி போடுறது வந்து இந்த ப்ளஃபி ஆம்லேட் இந்த மாதிரி நம்ம போடலாம், பண்ணலாம். இந்த ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்பாத்தி மாவு பிசைய இந்த மாதிரி டஃப்பாக இருக்கிறதுக்கெலாம் இந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு ஹூக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டு, நம்ம வந்து இந்த இதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதில் ஸ்டாண்ட் மாதிரி இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்லேயுமே இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இடம் கொஞ்சமாக தான் தேவைப்படும். இந்த ஹூக்ஸ்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி இதில் இதிலே வச்சுக்கலாம். நம்ம இதை தனியாக வைக்கணும், அங்கே இங்கேயே வச்சுட்டோம் மிஸ் ஆகிடுச்சுன்னா தேடணும்னு அவசியம் இல்லை. இதிலே இந்த ஸ்டாண்ட்லேயே யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்ட்லேயே நம்ம இப்படி வச்சுக்கலாம் இதெல்லாம். இதோட ரேட் ரொம்ப கம்மி தான். நான் வந்து இது அமேசானில் தான் வாங்கினேன். நம்ம மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ரேட் கொஞ்சம் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. நம்ம இது வாங்கினோன்னா நல்லா கொஞ்சம் யூஸ் ஆகும். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரி கேக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் கொஞ்சம் செஞ்சு நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு இந்த இது வந்து இருந்ததுன்னா அந்த மவுசி இந்த மாதிரி ரெசிபிஸ் கூட நம்ம இது யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.